வணக்கங்க. இன்றைக்கி பாருங்கள், நம்ம மாடி தோட்டத்தில் கலர் பிச்சி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பதியம் போட்டு காமிச்சேன் உங்கள்கிட்ட. இந்த பதியம் போட்ட இடம் வந்து காஞ்சிருக்கு. கீழே வந்து பார்ப்போம் செடி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஒரு இது காஞ்சிருக்கு, இன்னொன்று இருக்குது ஒரு தண்டு. அந்த காஞ்சதை கட் பண்ணி விட்டுலாம். கட் பண்ணிவிட்டு இதை நம்ம பார்ப்போம் வந்திருக்கா என்னான்னு, இல்லாட்டி பெரிய பாட்டு கூட வைக்கலாம். வாவ், சூப்பர் பாருங்கள் எவ்வளோ வேர் விட்டுருக்குன்னு சொல்லி. அதனால தான் அந்த இடம் வந்து காஞ்சிருக்கு பார்த்தீங்களா. வேர் பாருங்கள் அவ்வளோ அழகாக ரெண்டு இடத்துல வந்து நமக்கு வந்து பதியம் விழுந்துருச்சு பார்த்தீங்களா. இப்படி தாங்க நம்ம வந்து பதியம் போடணும் பார்த்தீங்களா. நான் ஈஸியாக உங்களுக்கு பதியம் போட்டு காமிச்சிருக்கேன். அந்த காஞ்சது வந்து பதியம் இல்லை, அதனால் அதை எடுத்து தூக்கி போட்டுலாம். அதனால தான் நான் ரெண்டு தண்டு வந்து மடக்கி ஊனி விட்டேன். ரெண்டுலேயுமே வந்து அதில் ஒன்றில் ரெண்டு பதியமே நமக்கு கிடச்சிருச்சு பாருங்கள். நம்ம ஈஸியாக மாடி தோட்டத்தில் வந்து கலர் பிச்சி செடியை வச்சு நம்ம பதியம் போட முடியும். இதை அப்போ நான் கட் பண்ணி தனித்தனியாக ரெண்டு இதில் நட்டு விட்டுருவேன் பாருங்கள். இப்படி தாங்க நம்ம பதியம் போடணும். இந்த பாட் பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுலேயே நமக்கு வந்து பதியம் கிடச்சிருச்சு பார்த்தீங்களா. இப்படி தான் ஒவ்வொரு செடியிலையும் நான் பதியம் போட்டேன். அதனால் நீங்களும் ஒரு செடி வச்சுன்னா அதை வச்சு நிறைய செடிகள் உருவாக்க முடியும் பாருங்கள். இந்த வேர் தானே, இந்த வேரை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு ரெண்டு பதியம் கிடச்சிருச்சு. இப்போ மழை காலம் நல்ல நேரம், இதில் இந்த நேரத்தில் நம்ம கட் பண்ணி விட்டு நம்ம நட்டோம்னாக்கும் நமக்கு நிறைய வந்து பதியம் கிடைக்கும் பாருங்கள். மீதி இருக்க அந்த நீட்டமாக போகிற தண்டையும் நம்ம இதே மாதிரி மண்ணுக்குள்ளே வச்சு மூடி விட்டோம்னா நமக்கு பதியம் கிடைக்கும். வந்து ரெண்டு பதியத்தை கட் பண்ணிக்கலாம் பாருங்கள். இந்த வேர் இருக்குது பார்த்தீங்களா, வேருக்கு முன்னாடி கட் பண்ணும், கரெக்டாக கட் பண்ணலாம், அதை கூட வேஸ்ட் ஆகிக்கிடக்கூடாது பாருங்கள். இது ஒரு செடி, இது ஒரு செடி, ஒரு செடியிலேருந்து ரெண்டு செடி புதிய செடி உருவாக்கியாச்சு பார்த்தீங்களா. இதை வந்து கார்டன் சைடிலே நட்டு வச்சுருவேங்க, இல்லாட்டி நான் சேலுக்கு கேட்டிருக்காங்க, அதனால் இந்த சேல்ஸுக்கு வந்து கொடுத்துட போகிறேன். தேங்க்யூங்க.